மாயா சந்தியா சீரியல் ஏப்ரல் 21 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். எபிசோட் இப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா மாயாவும் தனாவும் கார்த்தி சார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாயா கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாளில் வந்து போட்டி ஆரம்பிக்க போகுது, நீங்கள் என்ன இன்னும் தனாவுக்கு கோச்சிங் கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, நான் இனிமேல் தனாவுக்கு கோச்சிங் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம ஷாக் ஆகுறாங்க நம்ம மாயா. மாயா கேட்குறாங்க, கோச் அப்படி என்ன தனா தப்பு பண்ணா? இங்கே பாருங்கள், தனாவை பற்றியும் உங்களை பற்றியும் அந்த போர்டில் எழுதியிருந்ததுனால தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களா? அடுத்தவங்க அப்படி பேசுகிறாங்கன்னு பண்ணுற ஆளே நீங்கள் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு உள்காரணம் இருக்குது. எதுக்காக நீங்கள் தனாவுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு மாயா, முன்னாடி மாதிரி தனா கிடையாது, அவள் மனசு அலை பாஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயா சொல்கிறாங்க, தனா என்ன தனா கோச் சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கோச், நான் முன்னாடி மாதிரி இல்லை, நான் மாறிட்டேன், நான் நல்லபடியாக விளையாடுவேன் அப்படின்னு. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பாக நான் உனக்கு கோச்சிங் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் கோச்சிங் கொடுக்க முடியலைன்னா போங்க, நான் தனாவுக்கு ஒரு நல்ல கோச்சாக பார்த்து அவளுக்கு நல்லா சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, கிரவுண்டுக்கு எங்கே போவீங்க அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, அதெல்லாம் கிரவுண்டெல்லாம் நாங்கள் பார்த்து ஈஸியாக நான் தனாவுக்கு சொல்லி கொடுப்பேன், சொல்லி கொடுத்து அவளை போட்டியில் ஜெயிக்க வைப்பேன், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கோச்சு சொல்கிறாரு, உன்னால் முடிஞ்சதை பாரு அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, உங்ககிட்ட சவால் பிடுற மாதிரி ஆகிட்டு அப்படின்னு. அதுக்கப்புறமா மாயாவும் தனாவும் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ தனா சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, எதுக்கு கார்த்திக் சார்கிட்ட நீ சவால் விட்ட, நான் விளையாடணும்னா கிரவுண்டு வேணும், கிரவுண்டுக்கு எங்கே போகிறது அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, அதான் எனக்கும் தெரியல, ஆனால் கண்டிப்பாக கார்த்தி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு உனக்கு கோச்சிங் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார், வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி உனக்கு கோச்சிங் கொடுத்து உன்னைய போட்டியில் சேர்த்து விடணும், இன்னும் கொஞ்சம் நாளில் போட்டி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு. தனாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தனா கிட்ட மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ போய் தூங்கு, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா மாயா யோசனை பண்ணிக்கிட்டே நிற்கிறாங்க, என்ன பண்ணுறது, எப்படி வந்து தனாவை போட்டியில் ஜெயிக்க வைக்கிறது, எங்கே தனாவுக்கு கோச்சிங் கொடுக்கறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு நம்ம மாயாவோட கண்ணில் தூசி விழுந்துருது. அப்போ மாயா கண்ணை கசக்கிக்கிட்டே நிற்கிறாங்க. அந்த நேரம் அந்த பக்கமாக மணிவண்ணன் வராரு. அவர் மாயாவை பார்த்துட்டு ஓடி வந்து, ஏன் மாயா அழுகிற, என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போ மாயா அந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிறாங்க. அப்படியே அழுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு, நான் யார் மாமா அப்படின்னு கேட்க, அப்போ மணி சொல்கிறாங்க, நீ மாயா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, மாமா நான் யார், உண்மையை சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு மணிவண்ணன் சொல்கிறாரு, நீ பெரிய பேட்மிண்டன் பிளேயர் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் எனக்கு ஒரு போட்டி வரப்போகுது, அந்த போட்டியில் ஜெயிக்கணும்னா நான் வந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணணும், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு. இதை கேட்ட மணிவண்ணன் சொல்கிறாரு, அவ்வளோதானே, உனக்கு எங்கே கோச்சிங் பண்ணணும்னு சொல்ல, நீ கொஞ்ச நேரத்தில் நீ விளையாடுறதுக்கு நான் ஒரு நல்ல இடமா பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மாயாவும் சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ மணி நேராக சீனுவை கூப்பிட்டு, இங்கே பாரு, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாடிக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் மாயா நைட் அன்னத்தோட தனாவை போய் கலப்புறாங்க. வா தனா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ தனா கேட்குறாங்க, ப்ராக்டிஸா, எங்கே பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, எல்லாமே ரெடியாக இருக்குது, இங்கே வா, டென்னிஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, எப்படி வீட்டில் யாராவது பார்த்துட்டாங்கன்னா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வா அப்படின்னு சொல்லி தனாவுக்கு பேட்மிண்டன் ட்ரெஸ் போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதோட என்ன நடக்குதுன்னா, அங்கே மணி இருக்கார். மணி வந்து தனவை பார்த்ததோட ஷாக் ஆகி, நீ தான் டென்னிஸ் விளையாட போறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, எங்கள் கோச் வந்து மாயா, போட்டியில் ஜெயிக்க போகிறது தனா அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, யார் சேர்ந்துக்கிட்டா என்ன, எனக்கு ரெண்டு பொண்ணுங்களும் நல்லா இருந்தால் போதும் அப்படி. அந்த நேரமாக மாடிக்கு நம்ம ஜானகி வராங்க. ஜானகி பார்த்ததோட மணி பயந்து, ஐயோ அம்மா வராங்க, ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஜானகி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, எனக்கு தனம் பேட்மிண்டன் விளையாடுறது ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மணி சிரிக்கிறாரு, ஆமாம் இல்லை, ஜானகிக்கு தெரியும்னு ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு. அதோட எபிசோடை செம இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.